வைரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வைராவில் வந்து சமையல், சாரி, குச்சு டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோலங்கள் தான். கோலங்கள்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது மார்கழி மாத கோலங்கள் தான். மார்கழி மாதம் எல்லோரும் வாசலில் பெரிய பெரிய கோலங்கள் போடுவாங்க. இதுக்கு வந்து ஆன்மீக தகவல்கள் நிறைய இருந்தாலும் கூட சயின்டிஃபிக் ரீதியாக பார்த்திங்கன்னா காற்று வெளியில் வந்து ஓசோனோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாத காலங்களில் இருக்கும். அது சுவாசிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரியவங்க முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் மார்கழி மாத கோலங்கள் வந்து வைரால் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய டிசைன்ஸில் அழகழகாக பண்ணியிருக்கிறோம். மறக்காம வைரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மார்கழி கோலங்கள் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் மூணு டிசைன் கொடுத்துருக்குறோம். இது முதல் டிசைன். இது வந்து ஒரு தோரணம் தொங்க விட்ட மாதிரியான ஒரு ரங்கோலி டிசைன். இதில் பாருங்கள், முதல்ல வந்து பெரிய தோரணம் வந்து ஒரு இது, அதுக்கு இடையில் சின்னதாக ஒரு தோரணம். இந்த பெரிய தோரணம் கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு வரைஞ்சிட்டு அதில் ஜாயினர் மாரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் என்ன டிசைன்னாலும் போட்டுக்கலாம். நான் ஸ்டார் கொடுத்துருக்குறேன். அந்த ஜாயினருக்கு அப்புறம் அதே டிசைன் ரிப்பீட் ஆகும். இன்னொரு தோரணம் போட்டுக்கோங்க. ரெண்டுக்கும் பெரிய தோரணத்துக்கு இடையில் சின்ன தோரணம் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக போடணுன்னாலும் அப்படியே விரித்து விரித்து போட்டுக்கிட்டே வரலாம். எனக்கு எப்படி போடுறதுங்கிறது சொல்லிக் கொடுக்க முடியல, ஏன்னா இது மெயின் ரோடுங்கிறதுனால என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல, சாரி. அதனால் டிசைன்ஸ் மட்டும்தான் மார்கழி கோலங்களில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க அடுத்த கோலம் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு அழகான டிசைன். இது வந்து தாமரை இதெல்லாம் விரித்து வச்ச மாரி ஒரு டிசைன். இந்த கோலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெருசுனாலும் இதில் நான் வந்து இந்த கோலத்துக்கு வந்து நாலு அடுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டுன்னு எவ்வளோ பெரிய ஹாலாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வாசல் முற்றமும் ரொம்ப பெரிய அளவில் இருந்தால் கூட இதை போட்டுக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி இழுத்து அதில் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அதிலேருந்து தாமரை இழுத்துருக்கிற மாதிரி டிசைன். இந்த ஒவ்வொரு தாமரை முடிகிற இடத்துலையும் கலர் கொடுத்துருக்குறேன் நான், கலர் புள்ளிகள் வச்சுருக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். மூன்றாவது கோலம் பார்த்திங்கன்னா படிக்கோலம், மணக்கோலம் சொல்லுவாங்க. இது வெள்ளி, செவ்வாய் அப்புறம் விசேஷ நாட்களில் இந்த மணக்கோலம் போடுவாங்க. இது வந்து மொத்தம் வந்து ஒரு மூன்று அடுக்கு கொடுத்துருக்குறோம். மூன்று அடுக்கு கம்பி இழுத்துட்டு அதுக்கு ஊடையில் அந்த ஒவ்வொரு அடுக்குக்கும் ஊடையிலையும் காவி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா வளைவு இழுத்து நாலு கார்னர்லேயும் ஒரு வளைவு சுழித்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள்.
இந்த மூன்று கோலங்களுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.